ராஜீவ் படுகொலை அந்த துயரம் நடந்து இருபத்தெட்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் இன்னும் அந்த வழக்கின் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை அப்பாவிகள் பலர் ராஜீவ் வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகின்றோம் ராஜீவ் படுகொலையில் திமுகவை சேர்ந்த தோழர்கள் பலர் பாதிக்கப்பட்டார்கள் எனக்கு நன்றாக தெரியும் கோவில்பட்டியில் அன்றைக்கு இருந்தேன் பக்கத்து ஊர் விளாத்தி குளத்தில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அவரை காவல்துறை அழைத்து சென்று அவரை காவல் நிலையத்திலே அடித்து கொன்றார்கள் அதை எதிர்த்து வழக்கூட தாக்கல் செய்தேன் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வரை நடந்தது அதே போல் எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் திமுக தொண்டர்கள் வீடுகள் அடித்து நாசப்படுத்தப்பட்டன எனக்கே நன்றாக தெரியும் புளியங்குடி பழனிசாமி நல்ல நகைச்சுவை பேச்சாளர் அவர் வீடு நொறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அனாதை போல தெருவில் சமைத்து சாப்பிட்டார் அதே போல் எங்கள் மாவட்ட நெல்லை மாவட்டத்தில் ஆல்ரெடி அர்ணாவுடைய பெட்ரோல் பல்க் நாசப்படுத்தப்பட்டது அதே டிஆர் டிஆர்பாலுடைய சினிமா அரங்கம் அடித்து நொறுக்கப்பட்டது தலைவர் அவர்கள் கலைஞர்களுடைய தன்னுடைய சொந்த பிள்ளை என்று நினைத்து கொண்டிருந்த முரசொலி பழைய பவுண்ட் வாலிங் எல்லாம் தீக்குளிகி தீக்கு உள்ளான அதுபோல் முரசொலி அலுவலகமும் நொறு நொறுக்கப்பட்டது அறிவாலயத்தில் வந்து தலைவர் பயணம் செய்கின்ற பிரச்சார வேணும் நொறுக்கப்பட்டது இப்படியான அநியாயங்கள் சம்பந்தமில்லாமல் திமுகவினர் அன்றைக்கு பாதிக்கப்பட்டனர் திமுக கொடிக்கம்பங்கள் அனைத்து இடத்துல வெட்டப்பட்டன அன்றைக்கு திமுகவினர் அமைதியாக இருந்தனர் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்சி அன்றைக்கு கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை இருக்கும் பொறுமையாக காத்தார்கள் அன்றைக்கு எல்லா அயோக்கியத்தனங்களையும் பார்த்து கொண்டு திமுக தோழர்கள் அமைதியாக இருந்தார்கள் இன்றைக்கு இந்த ராஜீவ் படுகொலையில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் என்ன வழக்கு நடந்தது ஜெயின் கமிஷன் இல்லை என்ன சொன்னாங்க இதோ ஒப்புக்கு ஒரு கமிஷன் நடந்தது அதற்கு வர்மா கமிஷன் என்ன நடந்தது அதுவும் ஒப்புக்கு நடந்தது கார்த்திகேயன் என்பவர் ஒரு போலீஸ் உயரதிகாரி அதை குறித்து புலனாய்வு செய்தார் அதிலேயும் ஒன்றும் பயனில்லை ஏன் சரியாக விசாரிக்கவில்லை நான் சில ஒரு சில கேள்விகளை கேட்கின்றேன் ஏற்கனவே இன்றை கேட்கவில்லை ராஜீவ் படுகொலை நடந்த ஒரு மாதத்திலே இந்த கட்டுரை என்னுடைய கட்டுரை எழுதப்பட்டு அந்த கட்டுரை என்னுடைய சமூக வலைதளங்களோட இருக்குது அப்படியே அந்த கட்டுரை சமீபத்தில் கூட தம்பி ரவிச்சந்திரன் ராஜீவ் படுகொலையில் சம்பந்தப்பட்டு மதுரை சிறையில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஆண்டுகளில் ஒரு பதினாறு வயசு இருபது வயசு இளைஞனாக ஜெயிலுக்கு போய் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இன்பங்கள் இணைந்து இழந்து இன்றைக்கு அந்த தம்பியுடைய நூல் நினைவுகள் நூலில் எழுதும் போது இதே கருத்தை பதிவு செய்துள்ளேன் நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றார் ராஜீவ் படுகொலை நடந்த அன்று ஏன் சுப்பிரமணியசாமி திருச்சி வேலுசாமிக்கு ஃபோன் செய்து ராஜீவ் ஏ கொலை செய்து விட்டார்களா என்று கேட்டாராமே அப்போது ராஜீவ்காந்தி மீனம்பாக்க விமான நிலையத்திலாம் வந்து இறங்கினார் எப்படி கேட்டார் எந்த அடிப்படையில் கேட்டார் அதை விசாரித்தார்களா சரி ராஜீவ்காந்தி சென்னைக்கு வருவதற்கு முன் விசாகப்பட்டினத்திலேருந்து விமானத்திலேருந்து சென்னைக்கு வர வேண்டும் விசாகப்பட்டினத்தில் அவர் புறப்புற நேரத்தில் விமானம் பழுது ஏற்பட்டு நீங்கள் செல்ல முடியாது தங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் சற்று ஓய்வு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் சரி என்று அவர் விமான நிலையத்தில் வேறு இடத்துக்கு தங்கச் செல்லும்போது திடீர்னு விமானம் சரியாகிவிட்டது என்று குறிப்பிட்ட ஐந்து நிமிடத்தில் மறுபடியும் பதில் வருகின்றது அப்படி எப்படி வந்தது முதலில் ஏன் விமானம் பழுதுபெற்றது என்று சொல்ல வேண்டும் பிறகு சரியாகிவிட்டது நீங்கள் புறப்படலாம் என்று சொல்ல வேண்டும் சரி அதே விமானத்தில் ப சக பத்திரிக்கையாளர் சொல்ல வந்தார்களே ஏன் சென்னைக்கு அவர்கள் வரவில்லை அதை விசாரித்தார்களா சரி சென்னை வந்து இறங்கினாரே ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி சென்னை இறங்கினவுடன் எம்ஜிஆர் இல்லை ராமபுரம் இல்லத்து பக்கத்தில் ஏன் அந்த கான்வாய் நிறுத்தப்பட்டது அங்கே ஒரு சில இறங்கினார்களே யார் இறங்கினார்கள் இறங்கினார்களா காரில் அந்த கான்வாயில் ஏறினார்களா என்று ஜாரிக்கப்பட்டதா சரி சரி அந்த பிரச்சார அரங்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிறார் அந்த துயர் மண்ட இடத்துக்கு போகின்றார் தானும் சிவராஜனுக்கு எப்படி அந்த பாஸ் கிடைத்தது பிரதமர் வந்து ராஜீவ் படுகொலை பிரதமருக்கு மீது ஒரு பாதுகாப்பு வளையங்கள் அதிகமாக உள்ளன ஏனென்னா வளைகுடா நாடுகள் பிரச்சனையின் போது அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்திய சர்க்கார் வலியுறுத்தியும் எப்படி அந்த பாதுகாப்பு வளையங்களை தாண்டி சிவராசனுக்கும் தனுவுக்கும் பாஸ் கிடைத்தது ராஜீவ்காந்தி பக்கத்தில் இறங்குனவுடன் பார்க்குற அளவில் பாஸ் எப்படி கிடைத்தது ஜி கே மூப்பனார் வாலப்பாடி ராமமூர்த்தி ஜெயந்தி நடராஜன் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நிற்கின்றார்களே எப்படி போனார்கள் எப்படி அவர்கள் பாஸ் கிடைத்தது சரி பாஸ் கிடைத்தது அதே ஒற்றைக்கண் சிவராஜன் யார் ஒற்றைக்கன் சிவராஜனுக்கும் விடுதலை புலி அமைப்பின் மேலாண்மை தொடர்பு உண்டா என்று நீங்கள் அறிந்தீர்களா ஒற்றை கண் சிவராஜன் யார் சிறீகாந்தனுடைய சொந்தக்காரர் சிறீகாந்தன் யார் டெலோ அமைப்பில் இருக்கிறார் அதை விசாரித்தீர்களா சரி இந்த படுகொலை துயர சம்பவம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ராஜீவ் படுகொலை நல்ல இளைஞர் இந்தியாவை வழியாட்டக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு பிரதமரை இழந்துள்ளோம் அந்த பிரதமரை இழந்த ஒரு விசாரணையை காங்கிரஸ் கட்சியாவது ஒரு நம்முடைய தலைவர் இறந்து விட்டார் என்று அதை நல்ல விதத்தில் விசாரிக்க வேண்டும் நரசிம்மராவோ அதற்கு பின் வந்த ஆட்சிக்கு வந்த நரசிம்மராவோ மற்றவர்களோ அதை கவனம் செலுத்தினார்களா ஏன் கவனம் செலுத்தவில்லை சரி ஒற்றைக்கன் சிவராஜனும் தனுவும் பெங்களூரில் போய் தங்கினார்கள் என்றார்கள் யார் வீட்டில் தங்கினார்கள் யாரோ காங்கிரஸ் தலைவர் தொடர்புள்ள வீட்டில் தங்கினார்கள் என்று சொல்கிறார்களே அப்படின்னா அந்த காங்கிரஸ் தலைவர் யார் இந்திராவுக்கு நெருக்கமாக இருந்த பரத சந்திரசேகர் என்ற ஒரு அம்மையார் இருந்தார் இந்திரா காந்திக்கு ராஜீவ்காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர்களுடைய பேர குழந்தைகள் தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு தானுவையும் சிவராஜனையும் தானு ஆண்டி சிவராஜனை அங்கிள் என்று சொன்னார்கள் என்று பத்திரிகையில் செய்தி வந்ததே அதை விசாரித்தீர்களா பிரபாகரன் சுழச்சுன்னார் சொன்னார் என்று ஏதாவது நேரடி சாட்சியங்கள் இருக்கின்றதா அப்புறம் திமுக காரங்கள் மீது என்ன பழி ஓட்டீர்கள் ஜெயின் கமிஷன் வரைக்கும் த தலைவர் கலைஞர் ஏன் படியேந்து சாட்சி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டார் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது குலகாரன்னு மண்ணண்ணி வீசினீங்களே அன்றைக்கி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் ரெண்டு தேர்தலை பார்த்தோமே ராஜீவ் படுகொலைக்கு முன்னால் ஒரு தேர்தல் ராஜ்ய படுகொலைக்கு பின் ஒரு தேர்தல் நாங்கள்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது என் முன்னாடி மண் வீசினீங்களே அவ்வளோ அவ்வளோ சொல் நாங்கள் கேட்டோமே திமுக அவன் என்ன செஞ்சா திமுக கார இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா காங்கிரஸ்காரங்க உங்கள் தலைவர் வந்து கா நீங்கள் நீங்கள் தான் ஆட்சியிலேருந்து எங்கள் அந்த அஞ்சு வருஷம் தொண்ணூற்றி தொண்ணூத்தி தொண்ணூத்தாரு ஏன் அது உடனே விசாரிச்சுக்கலாமே ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போடணும் சரி யாசர் அரஃபன் சொல்கிறாரு யார்கிட்ட ராஜீவ் காந்தி கிட்ட மிஸ்டர் ராஜீவ் பி கேர்ஃபுல் உனக்கு ஒரு ஆபத்து இருக்குங்கிறாரு அப்படின்னா என்ன சர்வதேச லெவலில் விசாரிச்சாங்களா யாசர் அரஃபன் சொன்னாரே உங்கள் உயிருக்கு பாதுகாப்பில்லை எனக்கு வந்த செய்தி சரியில்லை கவனமாக இருந்து கொள்ளுன்னு சொல்லும்போது சர்வதேச ஒரு சு சூழ்ச்சி சதி இருக்கும் என்று அதை ஆராய்ந்தார்களா வளைகுடா நாட்டு போர் நடந்ததே அப்போ வளைகுடா நாட்டு போடும்போது இந்தியாவுக்கும் வளைகுடா நாட்டு பிரச்சனை பிரச்சனைகள் இருந்ததே அன்றைக்கு அதை அந்த கோணத்தில் ஆராய்ந்தார்களா சந்திராசாமி ஏன் விசாரிக்கவில்லை இன்னும் சொல்லப்படும் நரசிம்மராவையும் விசாரிக்க வேண்டியிருக்க வேண்டியது ஏன் விசாரிக்கவில்லை இப்போ சிந்து பாத்து கதைகள் போல் ராஜீவ் படுகொலையில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு சரியான குற்றவாளிகள் நீங்கள் கண்டிருக்கீங்களா அதுக்கான ஆதாரத்தோடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுடைய நீதி விசாரணைகள் வழக்கு விசாரணைகள் த ஸ்பெஷல் கோர்ட்டு தனி கோர்ட்டு அதே மாதிரி மல்டி ஆங்கிள் மல்டி பர்பஸ் விசாரணைன்னு பல சூழலில் நீங்கள் விசாரிங்க அரசாங்களுடைய கஜனா பணந்தான் செலவானது ஒழிய அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த இந்த சதியில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா இல்லையே பாவ திமுக காரன் கெட்ட வருவாங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் பழி வாங்கினா பழி சொல்லியேத்தான் கலைஞர் தேவையில்லாமல் அவர் வந்து ஆட்சி இழந்தார் திமுக இழந்தது என்ன செஞ்சாங்க நான் இன்னும் சொல்கிறேன் ஒரு சில செய்திகள் நான் விடுதலை புலி இயக்கத்துக்கோடு தொடர்புள்ளவன் சம்பந்தப்படுத்தவன் அவரோடு நெருங்கி பழகியவன் தமிழ்நாட்டில் பிரபாகரன் யார் என்று சொன்னால் முதலில் அறிந்தவன் நான் ஒருவன் அப்படிப்பட்ட நிலையில் எனக்கு தெரிந்த செய்தி பிரபாகரன் சர்வதேச பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு கட்டத்தில் அவர் இப்போ பாலசிங்கோடம் சர்வதேச பத்திரிகையாளலாம் அந்த வன்னி காட்டில் சந்திக்கும்போது சொல்லிக்கிட்டார் துன்பவியல் சம்பவம் என்று சொல்லி சொல்லியுள்ளார் எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது உடனே பேபி சுப்பிரமணிய அதுக்கு பிறகு நாலு நாள் கழித்து என்னோட தொடர்பு வந்தார் பேபி என்ன தம்பி இப்படி சொல்லியிருக்காரு துன்பவியல் சம்பவம்னு சொல்லிட்டு இது வந்து சரியாக புலனாய்வு செய்யலை எங்களுக்கு அதுக்கு ஏன் இவர் சொல்லலை எனக்கு அதில் வர்த்தகம் இருக்குங்க நீங்கள் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க என்னுடைய கவலையை தெரியப்படுத்துங்க என் வருத்தத்தை தெரியப்படுத்துங்க இதை அவர் சொல்லியிருக்கேன் பேபி சுமர் தம்பியிட சொல்லுங்க ஏன்னா அவர் வந்து அங்கே வண்டி காட்டில் இருக்காரு நான் சொல்ல முடியாது தொலைக்காட்சி தொலைபேசியில் பேச முடியாது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா அவங்களோட நான் நெருக்கமாக இருந்திருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் நான் நாங்கள் பிரபாகரன் நானும் சென்னையில் சுத்தாத இடம் கிடையாது தமிழ்நாட்டில் சுத்தாத கிடையாது ஒரே வண்டியில் புகை வண்டியிலையும் ரயில்லையும் பஸ்லையும் பிரயாணம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த உரிமையின் அடிப்படையில் இல்லை எனக்கு இது சரியில்லைங்க இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்கூடாது துன்பையில் தான் நாங்கள் வருத்தப்படுகின்றோம் அதற்கும் எங்களுக்கும் இல்லை நீதி விசாரணை சரியான கோணத்தில் இந்திய சர்க்கார் நடத்த வேண்டும் அது சர்வதேச அளவில் யார் யார் உண்மையான குற்றவாளி ஆராய வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டியதானே ஏன் அப்படி சொல்லவில்லை என்று என்னுடைய கருத்தை நான் அன்றைக்கே பதிவு செய்து அவர் பிபி சுப்பிரமணியம் மூலம் பிரபாகரனுக்கு அனுப்பியுள்ளேன் அதனால விடுதலை புலிகளுக்கு சம்பந்தம்னா எப்படி சம்பந்தம் சொல்லுங்கள் சிவராஜன் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவரா ஏன் மாத்தையா சொல்லி செஞ்சுருக்கலாம் மாத்தையா தான் க ஒழிச்சிட்டாங்களே மாத்தையாக தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னதை மாத்தையாவே இயக்கத்தை விட்டு காலி பண்ணி அனுப்பிட்டாங்களே மாத்தியா ஏன் ஒருத்தனமாக இப்போ ஒரு காரியம் பண்ணார் என்ன காரியம் பண்ணார் கிட்டுவை அழிக்கணும்னு பார்த்தார் கிட்டுவுடைய காதலி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் ஜெயிலுக்கு அந்த அம்மா அவங்களும் ஜெயிலில் இருந்தாங்க கூப்பிட்டு போயிட்டு அந்த சரி பண்ணி அந்த மாதிரி ஒரு சூ நல்ல சூழ்நிலை இருக்கும்போது மாத்தியாவுக்கு இதில் ஒரு மாற்று கருத்து இருந்தது இதெல்லாம் உண்மையை சொல்லணும் பலருக்கு தெரியாது சும்மா விடுதலை புலிகள் நீ பேசலாம் கருத்து இருந்தது அதில் தான் கிட்டுவுக்கும் மாத்தியாவுக்கும் பிரச்சனைகள் வந்தது ரெண்டு பேருக்கும் விசாகப்பட்டினத்துக்கு நம்முடைய கப்பலில் வந்து ஆயுதங்களை வந்து எப்படி தெரிஞ்சது வெளியே யார் சொன்னாங்க மாத்தியா சொல்லியிருப்பாருன்னு பலர் சொல்கிறாங்க இருக்கலாம் அது அந்த கோணத்தில் விசாரித்தீங்களா மாத்தையா மூலியமாக சிவராஜன் செஞ்சாரா பிரபாகரன் மூலியமாக செஞ்சாரான்னு நீங்கள் விசாரிக்க வேண்டாமா மாத்தையாவத இயக்கத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விட்டார்களே நேரடியாக விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் நேரடியாகவே ராஜீவை கொலை பண்ண சொல்ல சொன்னாரா நான் பிரபாகர பற்றி நன்கு அறிந்தவன் பலதட இந்தியாவுடைய உதவி இல்லாமல் நாங்கள் தனியிலம் காண முடியாது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் இந்த சூழ்நிலை எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க இந்த ஒப்பந்தம் நான் ஏற்றுக்கல ஆனால் இந்திய சர்க்காருக்கு நான் வந்து புரஞ்சொல்லாமல் இந்திய சர்க்காருக்கு செஞ்சிருக்கூடாது அண்ணா நான் வேறு மாதிரி நடவடிக்கைலாம் இறங்க மாட்டேன் எங்களுக்கு இந்தியா எங்கள் தோழன் என்றைக்கு இருந்தாலும் அவங்களுடைய நட்பு எங்களுக்கு வேணும் அவங்களுடைய ஆதரவு வேணும் எந்த காலத்தையும் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தாய்நாடு மாதிரி என்றால் பிரபாகரன் நினைச்சார் நிச்சயமாக பிரபாகரன் இந்து ராஜீவ் காந்தியை கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டார் என்று என்னுடைய கருத்து ஏன்னா அவருடைய உட நான் பழகியிருக்கிறேன் செஞ்சுருக்கேன் எப்படி இந்தியாவுடைய ஆதரவோடு தான் ஈழத்தை அடைய வேண்டும் விரும்பினார் ஏன் தமிழ்நாட்டை நாடி வந்தார் ஏன் டெல்லிக்கு சென்றார் பாலசிங்கம் கூட ஒரு மாதிரி கருத்து தான் இல்லைன்னா நீ மார்க்சிஸ்ட் கருத்து உங்கள் கருத்து வேறு நம்ம இந்தியாவுடைய நோக்கத்தில் போகணும் இன்றைக்கும் சொல்லுகின்றேன் டெல்லி பாதுசாக்கள் டெல்லியில் ஆட்சியில் இருக்கவங்க உணர்ந்துக்கணும் ஒரு சில கருத்துக்களை புவிய அரசியலில் இந்திரா காந்தி காலத்தில் மேற்கு வங்கம் உதயமாகுது பங்களாதேஷ் மேற்கு வங்கத்திலேருந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து அன்றைக்கு தமிழர்கள் இந்திரா காந்தியோட ஜ கைகோர்க்குறாங்க பங் பங்களாதேஷ் உதயமாக இந்திரா காந்திக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம்னு வடக்கு கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த அத்தனை பேரும் ஆதரவாக இருக்கின்றார்கள் நபந்திலிங்கம் செல்வநாயகம் அவர்களெலாம் அதுபோல் விடுதலை புலி இயக்கத்தும் அன்றைக்கு சத்திய சத்யசீலன் தலைமையில் இளைஞர்கள் கூடினார்கள் கூடி பங்களாதேஷ்க்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க இந்தியா என்ன காட்டுகின்றதோ அந்த திசையை நோக்கி தான் எங்களுடைய நோக்கங்களும் பயணங்களும் இருக்குன்ற அன்னைக்கே சொல்லியிருக்காங்க விடுதலை புலிகள் அதே அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அப்போது சினிமா ஓ பண்டார் நாயகம் பாகிஸ்தானுடைய விமானங்களை கொழும்பில் இறங்கி அதுக்கான எண்ணெய் போட்டுக்கொண்டு பங்களாதேஷ் போகிறதுக்கு இடம் கொடுத்தார் கொழும்புவானது அப்போ இந்திரா காந்தி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதையும் இந்திரா காந்தி கர்த்தா எங்கள் கருத்துன்னு தமிழர்கள் இலங்கையர் சேர்த்து போராடினாங்க அறுபத்தி நாலில் சீனா போர் சீனாவு நேரு காலத்தில் கடுமையான போர் நடக்குது இலங்கை சர்க்கார் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கின்றது அங்கே இருக்க தமிழர்கள் வீரசிங்க மரங்கள் யாழ்ப்பாணத்தில் கூட்டணி நடத்தி கண்டித்து இந்தியாவுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டு போருக்கு நிதியாக இந்த பிரதமர் நேருவுக்கு அனுப்பினார்கள் சில லட்சங்கள் இன்றைக்கும் போனால் ஒவ்வொரு வீட்டில் இந்திரா காந்தி நேதாஜி சுபாஷ் போஸ் அண்ணா கலைஞர் இதுதான் தான் வச்சுருக்கிறாங்க எப்படி தேவாரம் திருவாசகம் வச்சுருக்கிறாங்களோ அதே மாதிரி இது தான் அவங்க வச்சுருக்காங்க தமிழ்நாடு தன்னுடைய தாய் நா நாடு மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இணைஞ்சுக்கு அவங்க நினைக்கல இப்படியான தே சகோதரர்களுடைய அந்த நிலத்தில் எப்படி ராஜீவ்காந்தி சுட்டு கொள்ள வேண்டும் சாகடிக்க வேண்டும் அவர் கொல்லப்பட வேண்டும் எப்படி விரும்புவார்கள் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க கூட நான் நெருக்கமாக இருந்திருக்கேன் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கோம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் பல நாட்கள் பல கதைகள் பேசியிருக்கோம் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம் இத்தனைக்கும் அவர் யாசர் அரஃபர்ட்டை விரும்புகிறவர் யாசர் அரஃபர்ட் இந்திரா காந்திக்கு ரொம்ப உற்ற தோழர் ராஜீவ்காந்திக்கு ரொம்ப விரும்புகிறவர் அப்படிப்பட்ட நிலையில் ராஜீவ் காந்தியை கொல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் ஒரு கதையை சொல்லுகின்றேன் பிரபாகரன் பாராட்டிய கதையை ஒன்று சொல்ல வேண்டியது பலருக்கு வந்து இன்றைக்கி தெரியாது நாங்கள் இங்கே மாதிரி ஆளுக்கு வாய்த்திருந்தால் தான் தெரியும் இன்றைக்கி பலர் பேசுறாங்க இன்றைக்கி வந்து பத்து வேணால் பிரபாகரன் பார்த்துருக்கலாம்னு செஞ்சுக்கலாம் இந்திரா காந்தி இறந்து விட்டாங்க இந்திரா காந்தி இறந்து விட்ட பிறகு இலங்கையில் பல வீட்டில் சமையலை பண்ணாங்க காலிஸ்தான சீக்கியர் சீக்கியர்களை கொண்டு வரதில் பல தமிழன் வீட்டில் வந்து அன்னைக்கு உலையே எரியலை தன் வீட்டில் ஒரு துயரம் விழுந்தாப்புல நினச்சாங்க யாழ்ப்பாணத்துலேயோ மட்டக்களப்புலையோ வவுனியாவிலேயோ முல்லைத்தீவுலேயோ திருகோணமலையிலையோ அப்படி யாரும் எண்ணங்கள் அன்றைக்கி இருந்தன அன்னைக்கு வந்து பிரபாகர் ரொம்ப மனவேதனை இருந்தார் மூணு நாள் சாப்பிட்ல எனக்கே தெரியும் என்னங்க அவன் இந்திரா அம்மாவை சாகடிச்சிட்டாங்களேங்க என்னங்க அர்த்தம் அண்ணன் அவ்வளோ வேதனையில் இந்திரா இந்திரா காந்தி மேலே அவர் பிடிப்பாக அவங்களாம் இருந்தாங்க ஒரு நல்ல லீடர் நமக்கான லீடர் நமக்கான தலைவர் ஆனால் அந்த பிடி போட்டிருந்தாங்க எப்படி அந்த குடும்பத்தை சேர்ந்த இன்னொன்று சொல்கிறேன் இந்திரா காந்தி இறந்துட்டாங்க இறந்த உடனே ராஜீவ் பிரதமர் ஆகிறாங்க பிரதமர் ஆகும்போது ராஜீவ்காந்தி பெரிய அங்கே போர் நடக்குது யாழ்ப்பாணம் பக்கத்தில் சாப்பாடுக்கே வழி இல்லை நாலு நாளாக ராஜீவ்காந்தி இலங்கை அனுமதி வாங்காமல் வடமராட்சியில் சாப்பாடு புட்டங்கள் போட்டார் தமிழர்களுக்கு அவர் ராஜீவ்காந்தி இலங்கை அரசிடம் கேட்கவே இல்லை அன்னை பிரபாகரன் பாராட்டினார் அண்ணே இந்திராவிட ஒரு பன்மடங்கு பண்ணிட்டார்ண்ணே இலங்கை சர்க்கார்டே அனுமதி வாங்காமல் எங்கள் ச நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பராரியாக இருக்கிற இடம் ஆட்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டவங்களை உங்கள் இந்திய விமானங்கள் போட்டதுண்ணே சாதாரண விஷயம் என்ன ஹீரோனாக அவர் தான் நீ இதே சொன்ன அவர் தான் அப்படிப்பட்டவர் எப்படி ராஜீவ்காந்தி சாகடித்திருக்க முடியும் என்று என்னுடைய கேள்விகள் என்னுடைய வினாக்கள் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜைங்கிற நிலையை இதெல்லாம் வைக்கின்றேன் பிரபாகரனுடைய நெருக்கமாக இருந்த காரணத்தினாலும் ஈழத்தமிழர் பிரச்சனை இல்லை கடந்த காலத்தில் பாண்டியபிஜார் சம்பவத்திலேருந்து பிரபாகரனுடன் நெருக்கமாக அவர் வழக்குகள் என்ற காரணத்தினாலும் நான் அது பிறகு அவர் இலங்கைக்கு போன பிறகு எனக்கு தொடர்புகள் அதிகமாக இல்லை கிட்டத்தட்ட அந்த இதில் அந்த ராஜீவ் உடன்படிக்கை இருக்கும்போது அந்த ராஜீவ் இந்த உடன்படிக்கையில ஸ்ரீலங்கா இந்தியா உடன்படிக்கை நடக்கும்போது நானும் வீரமணி தான் கொளுத்துறோம் பெரியார் சிலை பக்கத்தில் திராவிட கழக தலைவர் வீரமணி இவங்க கொளுத்துறோம் கிட்டத்தட்ட அந்த எண்பத்தி ஆறு எண்பத்தேழு கட்டத்தில் அதுக்கு பிறகு அவரோட ஒரு தொடர்பு கிடையாது நான் ஏதாவது இதுதான் எனக்கு ஏதாவது செய்தி அனுப்புவோம் அவ்வளோதான் நான் பார்த்தது எண்பத்தேழோடு அது பிறகு நான் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய துறை எண்பத்தேழு எண்பத்தெட்டோடு அது பிற தபால்கள் மூலமாக செய்தி அனுப்புறது உண்டு அவர் ஏதாவது புஸ்தகங்கள் அனுப்புவார் அது பிறகு எனக்கு அது பிறகு நான் அவர் பார்க்கல இப்படியான ராஜீவ் படுகொலையை இன்றைக்கு வந்து இருபத்தெட்டு ஆண்டுகள் நடந்த உடனே இன்னியும் மர்ம முடிச்சைகள் அகக்கப்படவில்லை நான் ஒரு பிரஜையாக சொல்கின்றேன் இதை வந்து எல்லாரும் ஒரு பல குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் ஒரு அப்பாவி தண்டிக்கப்படக்கூடாது ரவிச்சந்திரன்ங்கிற தம்பி எங்களுடைய பக்கத்து ஒருக்காரன் பதினாறு வயசில் அவர் சொந்தக்காரர் உச்சநீதிமன்ற நீதிபதி வரைக்கும் போனார் அவர் சொல்ல கூட கேட்காம அவன் விடுதலை புள்ளி இயக்கத்தை சேர்ந்தவர் அவன் இயக்கத்தில் நேரடியாக வந்தவங்க ரவிச்சந்திரவன் பிரபாகரன் நேரடியாக தெரிஞ்சவங்க இங்கே இவங்கெல்லாம் வந்து இங்கே இருந்து ஆதரவாக இருந்தவங்க மற்றவங்கெல்லாம் அப்போ அவ அந்த பையன்லாம் இன்றைக்கி எவ்வளவு தன்னுடைய இளமையை கொடுத்தா அது மாதிரி நளினி முருகன் இத்தனை பேர் பேரறிவாளன் எத்தனை பேர் இதுக்காக பலியாகி இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் இன்றைக்கி காரணம் என்ன சரியான புலனாய்வு இல்லை சரியான திட்டமிட்ட ஒரு நல்ல சரியாக இந்தியாவில் வந்து ஸ்காட்லேண்டை அடுக்க அடுத்து நாங்கள் இருக்கோன்னா என்ன புலனாய்வு பண்ணிங்க கேட்குறேன் ஒரு பிரஜையாக கேட்குறேன் ஒரு சாதாரண ம மனிதனாக கேட்குறேன் ராஜீவ் படுகொலை வந்து ச ஒரு துயரமான படுகொலை யாரும் அதை சரின்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு கூட முகநூல் இஷ்டத்துக்கு எழுதுகிறாங்க அதெல்லாம் நம்ம அப்படி எழுதக்கூடாது நியாயங்கள் பக்கம் இருக்கணும் அதே கணக்கு நம்முடைய உரிமைகளும் நியாயங்களும் மீழுக்கணும் அப்படித்தான் நம்முடைய பார்க்க முடியை ராஜீவுக்கு நீ இப்போ பழி வாங்கிட்டு விடுதலை புள்ளிய சம்மந்தம் இல்லைங்க இந்த கொலைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை மூலம் புரிஞ்சுக்கிடுங்க ஒரு உரிமையை நிலைநாட்டம் உரிமையை போராடுகள் உரிமைக்காக போராடுங்கள் களத்திலிருந்து போராடுங்கள் ஆனால் கேட்கின்ற உரிமையை நியாயமாக கேளுங்கள் அந்த அளவில் தான் இந்த ராஜீவ் அணுகுமுறையிலையும் இருக்க வேண்டும் நீண்ட காலமாக ஈழத்துங்கிற அடிப்படையில் எனக்குள்ளே தெளிவினால நான் சொல்கிறேன் என்னுடைய கடமை இதை பற்றி பல வரலாறு அறிஞ்சிருக்கிறதுனால கடமை அந்த அளவில் இதை இந்த விஷயத்தில் வந்து ராஜீவ் படுகொலை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே கணக்கு ராஜீவ் படுகொலை ச சம்பந்தம் இல்லாமல் விடுதலை புலிகளை சேர்த்ததையும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது